வியாழக்கிழமையை முன்னிட்டு பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடும் நவராத்திரி திருவிழாவும் நடைபெற்றது. நெல்லை கேடிசி நகர் ஸ்ரீ யோக சாய்பாபா கோவிலில் நவராத்திரி திருவிழா 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தினசரி மகாலட்சுமி, சித்திரலேகா அம்பாள் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனையும், கொலு பொம்மைகளுக்கு ஆரத்தி வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. பாபா ஆரத்தி பாடல், அஷ்டோத்தர நாமாவளி, 108 மலர் அர்ச்சனை ஆகியவை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திரு முத்துசாமி தலைமை தாங்கினார். கோவில் நிர்வாகி புலவர் மா கந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சரஸ்வதி, விஜி, வேலாயுதம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். கவிஞர் பாமணி நவராத்திரி மகிமை என்ற தலைப்பில் பேசினார். நிகழ்ச்சி நிறைவாக சிவஞானம் நன்றி கூறினார். கேடிசி நகர் வடபகுதியிலே மங்கம்மாள் சாலையிலே அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ யோக சாய்பாபா திருக்கோயிலிலே இன்று வியாழக்கிழமை மாலை நேர ஆரத்தி வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதுவும் நேற்றைய தினத்திலிருந்து நவராத்திரி திருவிழாவும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த பாபா திருக்கோயிலே கடந்த 3 ஆண்டு காலமாக கொலு வைக்கிறோம். கிட்டத்தட்ட 13 படிகளிலே பல்வேறு விதமான வண்ண நிறமான பொம்மைகள், இறை வழிபாடு உள்ள பொம்மைகள் மற்றும் விலங்கினங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அந்த கொலு முறைப்படி படிகளிலே நாங்கள் அடித்திருக்கின்றோம். இது தவிர அம்பாள் திருவிளக்கிலிருந்து அம்பாள் அலங்கரித்து இங்கு அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று 3 தேவியர்களும் இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தினசரி பூஜை நடைபெற்று வருகிறது. தினசரி பூஜை அவர்களுக்கு காலை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி, குபேரன், குபேரனுடைய துணைவியார் ஸ்ரீ சித்திரலேகா அம்பாள், இதில் மகாலட்சுமி அம்பாளுக்கும் சித்திரலேகா அம்பாளுக்கும் மிக சிறப்பாக 16 வகையான அபிஷேகங்களும் அலங்கார தீபாராதனை காலை நடைபெறுகிறது. அதே நேரத்திலே மாலை நேரத்திலே நைவேத்தியம் போட்டு கொலு பொம்மைகளுக்கும் மற்றும் அம்பாளுக்கும் சிறப்பு வழிபாடு, அஷ்டோத்தர நாமாவளி மற்றும் 108 மலர் அர்ச்சனை போன்ற வழிபாடுகளெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
இந்த கேடிசி நகர் வடபகுதியில் இருக்கின்ற அன்பர்கள் அதிக அளவிலே வந்து இந்த விழாவிலே பங்கு பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாது மாலை நேரத்திலே 6 மணி முதல் 6:30 மணி முடிய அபிராமி அந்தாதி 101 பாடல்களை மகளிர் குழுவினர் இணைந்து ஒன்று போல பாடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து 6:30 முதல் 7:30 மணி முடிய ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு வழிகாட்டிய அந்த முறைப்படி, அந்த கொரோனா வழிமுறைப்படி அவர்கள் அனைவரும் பாதுகாப்போடு மிக அற்புதமாக இந்த வழிபாட்டிலே அன்பர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை ஸ்ரீ யோக சாய்பாபாவிற்கு 108 மலர் அர்ச்சனை, அது தவிர அஷ்டோத்தர நாமாவளி அனைத்தும் முடிந்து ஆரத்தி வழிபாடு. பக்தர்களே வந்து ஆரத்தி காட்டி பாபாவினுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்குகின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். மிக அற்புதமான இந்த திருக்கோயிலிலே விநாயகர் பெருமான், நவக்கிரக யோக விநாயகர் மற்றும் லட்சுமி குபேரர், ஸ்ரீ சஞ்சீவி வரத யோக ஆஞ்சநேயர் ஆகியோருடைய சன்னதிகளும் பாபாவினுடைய கருணையினாலே மிக சிறப்புற்று விளங்குகிறது. பக்தர்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு வந்து வணங்கி அவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். நவக்கிரக விநாயகருக்கு ஜாதகத்தை வைத்து வழிபாட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிக்கொண்டு மிக அற்புதமான வேண்டுகோள்களெல்லாம் இந்த விநாயகர் பெருமான், நவக்கிரக யோக விநாயகர் பெருமான் நிறைவேற்றி வைக்கிறார். அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்திற்கு அன்பர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த 8 நாட்களும் இனி வருகின்ற 8 நாட்களிலே கொலு கொண்டாட்டத்திலே போட்டி இதில் கலந்து கொண்டு அன்பர்கள் எல்லோரும் ஆன்மீக பயனடையுமாறு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.